ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு பிளெயின் சாரிலிருந்து அம்ரலா ட்ரெஸ் வந்து தைச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸி ட்ரெஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. மேக்ஸி ட்ரெஸ் அப்படின்னும் போது அது வந்து ஃப்ளோர் லென்த்தில் வரும், அம்ரலா ட்ரெஸ் வந்து ஆங்கிள் லென்த்தில் வரும், கூட வந்து கேதரிங் பேண்ட்டோடு வரும். நான் வந்து பிளெயின் ஜார்ஜெட் சாரியில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் எந்த டிசைனுமே இருக்காது, ஆனால் ஸ்டிச்சிங்னால பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரிச் லுக்கு கொடுக்குது நமக்கு. நான் வந்து டெய்லரிங் வீட்டிலருந்தே தான் கற்றுக்கிட்டேன், எங்கேயுமே கிளாஸ்க்கு போகல. இந்த பாட்டில் வந்து தேவயானி மேம் அம்ரலா ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. இது வந்து அப்புன்ற படத்தில் ரெண்டு சாங்ஸில் வந்து தேவயானி மேம் அம்ரலா ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. சிம்பிளாக இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ் வந்து. ஸ்டிச்சிங் வந்து டாப் பார்ட்டில் வந்து டைட் ஃபிட்டிங்காக இருக்கும், பாட்டமில் வந்து அந்த ஃபுல் சர்க்கிள் அம்ரலா வர்றதுனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அம்ரலா ட்ரெஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் சாரீ தான் நல்லாயிருக்கும். கடையில் பார்க்கும்போது பிளெயின் சாரியோட ரேட் வந்து ஒரு சாரியே வந்து 400-450 அப்படி வருது. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு அதே குவாலிட்டியில் ஒரு சாரீ வந்து 250 அப்படின்னு வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு 12 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு சாரியோட லென்த் வந்து 6.5 மீட்டர்ஸ் ப்ளவுஸ்க்கெல்லாம் சேர்த்து. இப்போ நம்ம ஃபுல் சர்க்கிள் அம்ரலா ஸ்டிச் பண்ணுறோன்னா சர்க்கிளுக்கு மட்டுமே 5 மீட்டர் சாரீ நமக்கு தேவைப்படும். மீதி இருக்க கிளாத்தில் வந்து நம்ம டாப்புக்கும் ஸ்லீவுக்கும் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம கேதரிங் பேண்ட் தைக்கணும், அதுக்கப்புறம் ஷால் வைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு சாரீ வாங்குற மாதிரி இருக்கும். பேக் சைடில் ஜிப்பு பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ் அப்படி வருது. நான் இதில் வந்து இன்விசிபிள் ஜிப் அப்படின்ட்டு, ஜிப்பு வந்து அவ்வளோக்கா வெளியே தெரியாது, கிளாத்தையே வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டாப் பார்ட்டும் பாட்டம் ஸ்கர்ட்டும் வந்து ஜாயின் ஆகிற இடத்துல நம்ம பெல்ட் மாதிரி அதே கலரில் வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது நல்லா வந்து அந்த இடத்துல கிரிப்பு கிடைக்கும் ஹிப் கிட்ட. இப்படி ப்ளவுஸில் வந்து பட்டி பாட்டில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நம்ம வந்து அந்த இடத்துல தைக்கும்போது நல்லா கிரிப்பாக இருக்குது பார்த்தீங்களா, ப்ளவுஸ் அந்த இடத்துல டைட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து பெல்ட் கொடுக்கும்போது டாப் பார்ட் வந்து நல்லா ஃபிட்டிங்காக அந்த இடத்துல ஹிப்பில் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். பாட்டம் பார்ட்டில் வந்து சாரியில் நமக்கு ஃபுல் சர்க்கிள் தைக்கிறதுக்கு 5 மீட்டர்ஸ் தேவைப்படும், ஆனால் லைனிங் வந்து நமக்கு 2.5 மீட்டர்ஸ் போதும். செமி சர்க்கிள் இருந்தால் போதும், உள்ள லைனிங்க்கும் வந்து நம்ம ஃபுல் சர்க்கிள் தைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நான் வந்து அதே சாரியில் வந்து கேதரிங் பேண்ட் தைச்சிருக்கேன். ரெகுலராக எப்பயும் போடுற மாதிரி சுடி போடாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக அம்ரலா ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு 2 பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து சாரீக்கு நல்லா டிசைன் டிசைனாக ப்ளவுஸ் போடணும், இல்லை வந்து சுடி நல்லா மாடலாக தச்சு போடணும் அப்படின்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீஷோவில் நான் ஒரு வளையல் செட் வாங்கியிருந்தேன். இந்த வளையல் பார்த்திங்கன்னா 135க்கு நமக்கு கிடைக்குது. வேலை செய்யும்போதெல்லாம் நான் வந்து வளையல் கழட்டி வச்சுருவேன், அதனால் டெய்லி வேர்க்காக வந்து இந்த வளையல் வாங்கினேன். சிம்பிளாக இருக்குது, ஆனால் கையில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து கருப்பு கவுனி அரிசி, மாப்பிளை சம்பா, பூங்கார் அரிசி இந்த மாதிரி ஒரு 6 வகையான அரிசி வாங்கினதாக காட்டியிருந்தேன். அதை வச்சு எப்படி இன்றைக்கி களி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதோட களிக்குன்னே வந்து ஒரு குழம்பு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குழம்பு எப்படி செய்கிறது நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்போ நான் வந்து எல்லா அரிசியும் மிக்ஸ் பண்ணி தான் களி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இனிமேலாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து நான் மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ அரிசியை வந்து நான் அரைச்சிட்டு தான் களி செய்வேன், அதனால் அது கொஞ்சம் கெட்டியாக வரணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் சாப்பாட்டு அரிசியை ஒரு கைப்பிடி எடுத்து அதை வந்து கழுவி இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கேன், அதில் வந்து போட்டிருக்கேன். குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். சும்மா ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், நம்ம அரைச்சி தான் வந்து குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப அதிகமாக போட்டோம்னா அப்படியே ரொம்ப கெட்டியாக வந்துடும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. சும்மா ஒரு கையளவு போட்டாவே போதும். இப்போ வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தண்ணி அதுக்காக ஒரு அளவாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ அரைச்சி போட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே நின்று கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். இப்போ துவரம்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு 1/5 அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, நைஸாக அரைச்சிட்டோம்னா குழம்பு வந்து ரொம்ப வலுவலுன்னு ஒரு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த துவரம்பருப்பில் கொஞ்சமாக சீரகம், அப்புறம் நம்ம இந்த குழம்புல வந்து மிளகாய்த்தூள் போட மாட்டோம், வத்தல் தான் போடுவோம். அதனால் நம்ம காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 5 மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கணும். இப்போ பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகிட்டு வருது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இது நல்லா களி மாதிரி நல்லா கெட்டியாகணும். இதை வந்து கஞ்சியாக கூட செஞ்சு குடிக்கலாம். நான் பசங்களுக்கு கொடுக்கறதுனால களியாக செஞ்சு கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வெண்டைக்காய் குழம்பு செய்யும்போது ஒன்றே ஒன்று மட்டும் முத்தலாக இருந்தது, அதை மட்டும் கட் பண்ணி காய வச்சுருந்தேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு, அதை தான் வந்து நான் சைடிஷாக இந்த களிக்கு வந்து வறுத்து எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்லாம் வந்து குழந்தைங்களுக்கு பழக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வத்தலை வந்து செஞ்சு வச்சு நீங்கள் அதுக்கு சைடிஷாக கொடுக்கலாம்.
என் பசங்களுக்கும் வந்து களி பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வந்து நான் எல்லா வத்தலும் செஞ்சு வச்சுருப்பேன். வெண்டைக்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல் இது எப்போவுமே வச்சுருப்பேன். களி செய்யும்போதெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக இதை வச்சுக்குவேன். அதனால் வந்து இது பிடிக்கலைனாலும் வத்தலை சாப்பிட்டுக்கிட்டே இதை சாப்பிட்ருவாங்க. அப்படி தான் வந்து நான் பழக்கினேன். குழம்புக்கு வந்து ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை வந்து அதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த துவரம் பருப்பை இதோடு சேர்த்துக்கணும். கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து பருப்பு வேக வேக ரொம்ப திக்காக வந்துடும். இதில் குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. குழம்பு நல்லா வந்து திக்காக வரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக முருங்கைக்கீரையை சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா கீரையும் நல்லா வெந்துடும், குழம்போடு நல்லா சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க இது நல்லா திக்காக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அது வரைக்கும் வந்து கலரி விட்டுட்ருக்கணும். முருங்கைக்கீரையும் வெந்துருச்சு, குழம்பு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். களி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.